யூடியூப் ஓப்பன் பண்ணோடனே சூர்யா ஸ்பேஸ் அகாடமின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் சேனல் வந்து வரும் பாருங்கள். மோர் தென் 400 வீடியோஸ் வந்து இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குல்ல அதையும் கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வேகமாக வந்து உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மொபைல்லையும் வந்து இப்படியே தான் இருக்கும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஹோம் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வச்சிருக்க பிளேலிஸ்ட்லாம் உங்களுக்கு வரும் பாருங்கள். சோசியல் சயின்ஸ் குரூப் ஆஃப் 4 ஸ்பெஷல் சீரியஸ், ஜாக்ரஃபி, அதுக்கப்புறம் ரீசனிங், இது போல் உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், வெல்கம் டு சூர்யா அகாடமி. அக்ரிகல்ச்சர் பாலிசி இன் இந்தியா, பொருளாதாரத்தில் அக்ரிகல்ச்சர் பாலிசி இன் இந்தியா அப்படிங்கிற பாடம் பார்க்கலாம் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 10வது சமச்சீர் கல்வி புத்தகத்தில் 3வது பாடத்தில் 3.4 அப்படிங்கிற ஒரு சப் டாபிக். இந்த குறிப்பிட்ட பொருளாதாரம் டாப்பிக்கில் 10வது புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 3வது பாடம் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியாச்சு. வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மற்ற வீடியோகளையும் பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. டாப்பிக்கு போயிடலாம். அதாவது இந்தியாவின் விவசாய கொள்கை அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, விவசாய பொருட்கள் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை, ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, விவசாய பொருள்களோட ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை 2018 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் திஸ் பாலிசி ஸ்டேட் தட் கவர்மெண்ட் ஹேஸ் டிசைடட் டு ரிமூவ் எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் மோஸ்ட் ஆர்கானிக் அண்ட் ப்ராசஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். அதாவது ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. எதுக்கான கட்டுப்பாடுகள் இருந்துச்சுன்னா, ஆர்கானிக் இயற்கையாக விளைவிக்க பொருட்கள், அதாவது கெமிக்கல்லாம் அதிகமாக கலக்காமல் இயற்கையாக விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு நிறைய ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அதெல்லாம் தளர்வுப்படுத்தினாங்க, அதை நீக்கினாங்க. அதுக்கப்புறம் ஆர்கானிக்கும் ப்ராசஸ் பண்ண அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்களை உற்பத்தியை, சரிங்களா, அதுக்காக தான் 2018 இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு நாட்டின் விவசாய கொள்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, விவசாய உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணணும், உற்பத்தி திறனை உயர்த்தணும், சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட கால எல்லை டிசைன் பண்ணணும். ஒரு 2 வருஷம்னா 2 வருஷம்ல 2 வருஷத்துக்குள்ளே இதை அச்சீவ் பண்ணணும்னு ஒரு டார்கெட் வைக்கணும் அது, சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் விவசாயிகளோட வருமானத்தை உயர்த்தணும், பொருளோட உற்பத்தி மட்டும் இல்லை விவசாயிகளுக்கு வர காசையும் உயர்த்தணும், அவங்களுக்கு வர வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தணும், காசு மட்டும் இல்லை வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தணும். இந்த கொள்கை விவசாயத்துறையின் அனைத்து வட்டங்களிலும் விரிவான வளர்ச்சிக்காக வடிவமைச்சாங்க இந்தியாவோட விவசாய கொள்கையை, சரிங்களா. இப்போது இந்திய விவசாய கொள்கையின் முக்கியமான குறிக்கோள்கள் என்ன என்ன அதை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைசிங் த ப்ராடக்டிவிட்டி ஆஃப் இன்புட்ஸ், அதாவது உள்ளீடுகளின் உற்பத்தியை உயர்த்துதல். இன்புட் அப்படின்னா உள்ளீடுகள், அதாவது எது இன்புட்டு, எது இன்புட்டு, ஒரு நிலம் இருக்குது அந்த நிலத்துக்கு நம்ம பயிர் பண்ணுறதுக்கு முக்கியமான என்ன, விதை வேணும், விதை ஒரு இன்புட்டு உள்ளீடு. அதுக்கப்புறம் அந்த விதைக்கு உரம் வேணும், உரம் ஒரு இன்புட்டு. பூச்சியெலாம் நிறைய வரும், அதை கொல்லணும், பூச்சிக்கொல்லி ஒரு இன்புட்டு. தண்ணி வேணும் முக்கியமாக, தண்ணிக்கான திட்டங்கள் வேணும், அது ஒரு இன்புட்டு. ஸோ இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதை வந்து மேம்படுத்துதல், சரிங்களா, மேம்படுத்துதல். அந்த விதை வந்து ஹையீல்டு வெரைட்டியாக இருக்கணும், உயர் ரகமாக இருக்கணும், வீரிய வித்து விதைகளாக இருக்கணும். பூச்சிக்கொல்லிகள் பூச்சியை கொள்றதோடு மட்டும் இருக்கணும், மனுஷனையும் கொன்றக்கூடாது, அது மாதிரி நல்ல தரமானதாக இருக்கணும். நீர்ப்பாசன திட்டங்கள், பயிர் முடிக்கிற வரைக்கும் நீர் இருந்துக்கிட்டே இருக்கணும், தேவையான அளவுக்கு நீர் இருக்கணும், சரிங்களா. களைக்கொல்லிகள் இருக்கணும், பூச்சிக்கொல்லி மட்டும் இல்லை களைக்கொல்லியும் இருக்கணும், சரிங்களா. ஃபெர்டிலைசர்ஸு பெஸ்டிசைட்ஸும் இருக்கணும், சரிங்களா, இன்செக்டிசைட்ஸும் இருக்கணும். இது மாதிரி இதெல்லாம் வந்து உற்பத்தி திறனை உயர்த்தது ஃபஸ்ட்டு கொள்கை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டாவது முக்கியமான குறிக்கோள் பார்த்திங்கன்னா, ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பை கூட்டணும். நம்ம முதலே பார்த்தோம் பாடத்தோட ஆரம்பத்தில், இந்த பாடத்துலேயே பழைய வீடியோஸ் ஒரு வீடியோஸில் பார்த்திங்கன்னா, ஒரு ஹெக்டேருக்கு 567 கிலோ சம்திங் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு சுதந்திரம் டைமில் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது வேளாண் கொள்கை என்னன்னா அப்படின்னா, உற்பத்தி திறனை உயர்த்துவது, குறிப்பாக சிறிய மற்றும் ஓரளவு வைத்திருக்கும் நிலங்கள், குறிப்பாக நிலத்தை வந்து கொஞ்ச அளவில் வச்சுருக்கிற விவசாயிகளுக்கு உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கான ஹெல்ப் பண்ணணும். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறிப்பிட்ட சில பேர் தான் இந்த 5 ஏக்கர், 10 ஏக்கர், 20 ஏக்கர், 30 ஏக்கர்லாம் வச்சுருக்காங்க. பெரும்பான்மையான விவசாயிகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கம்மி தான், 1 ஏக்கர், 2 ஏக்கர் அப்படி தான் வேலை செய்கிறாங்க. நிலம் வச்சுட்டு அதிலே விவசாயம் பண்ணி வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்களுக்கான பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணோம், அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வழி பண்ணணும்ல, அதுதான் வந்து அப்போது ஒரு ஹெக்டேருக்கு தேவையான மதிப்பு எப்படி கூட்டுறது அப்படின்னு கவர்மெண்ட் அதையும் பார்க்குது.
ஏழை விவசாயிகளின் நலன்களை பார்க்கணும். விவசாயி வந்து ரொம்ப ஏழையாக இருக்காங்க, அவங்களுக்கு கடன் கொடுத்தா தான் விவசாயம் பண்ணுவாங்க. நிலச்சீர்திருத்தம் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இடைத்தரகர்கள் முறையை மஸ்ட்டு ஒழிக்கணும். ஏன்னா நம்ம ஆளுங்கள்கிட்ட வந்து 5 ரூபா 10 ரூபான்னு கிலோ கணக்கில் வாங்கிட்டு போய் இடைத்தரகர்கள் அங்கே போய் 100 ரூபாய்க்கெலாம் விற்கிறாங்க சமயத்தில். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதெல்லாம் வந்து ஒழிக்கணும். ஏழை குறு விவசாயிகளோட நலன்களை பாதுகாக்கணும். இதான் வந்து விவசாய கொள்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. உள்ளீடுகள் அதாவது இன்புட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், திறன்களை உயர்த்தணும், ஹெக்டேருக்கு தேவையான மதிப்பை கூட்டணும், ஏழை விவசாயிகளோட நலனை பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரை மாடர்னைஸ் பண்ணணும், விவசாயத்துறையை நவீனமயமாக்குதல் பண்ணணும். அதாவது 1950களில் பார்த்தோம் நம்மளோட ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்ட்டு, அப்போ தான் அந்த ஃபோர்டு அந்த மாதிரி இந்த மனிதநேய அறக்கட்டளை அவங்களோட ஹெல்ப் மூலிமா அந்த ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் போகணும். இப்போ 60-65 வருஷம் 70 வருஷத்துக்கு கிட்டே ஆயிடுச்சு சரிங்களா. சுதந்திரம் அடைஞ்சு இப்போ நம்ம புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் கரெக்டுங்களா. ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ் மட்டும் இல்லை, கம்மியான லேண்டு தண்ணியும் கம்மியாக, இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம், புது டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் சரிங்களா. விவசாயத்துறையை நவீனமாக்கணும். சாப்பாடு தேவையில்லை, செல்ஃபோனையும் டேட்டா பேக்கிங்கும் வச்சு சாப்பிட முடியும், சோறும் சாப்பிடணும்னு. ஸோ அதுக்காக நவீனமாக்குதல் கண்டிப்பாக முக்கியமாகிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விவசாய கொள்கை விவசாயத்தின் அடித்தளமாக சுற்றுச்சூழலை சீரழிவு சரி செய்யணும், அதாவது சுற்றுச்சூழல் சீரழிவை தடுக்கணும். அதாவது விவசாயம் பொறுத்த வரைக்கும் விவசாயத்துக்காக நம்ம காடுகளை அழிக்கக்கூடாது, அதே சமயம் விவசாயத்தையும் அழிக்கக்கூடாது. அப்போ அந்த சுற்றுச்சூழலை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயத்தால் சுற்றுச்சூழலை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த வண்டி ஃபேக்ட்ரி வாகனங்கள் கட்டடங்கள் இவங்க அழிக்கிறது 95% அவங்க தான். ஸோ அதெல்லாம் எப்படி சமப்படுத்துறது, எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கணும். அதிகாரத்துவ தடைகளை நீக்குதல் இது ஒரு இம்பார்ட்டண்டான இது. ஏன்னா கூட்டுறவு சொசைட்டி இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சங்கங்கள்லாம் வச்சு விவசாயிகளுக்கு தேவையான கடனை அவங்களுக்குள்ளாரையே சேமித்து வச்சு அப்படி இப்படி பண்ணிக்கிறாங்க. இந்த மகளிர் சங்கம், இந்த கூட்டுறவு சொசைட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதெல்லாம் வச்சு பண்ணிக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதவியில் இருக்கவங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்டில் பதவியில் இருக்கவங்க, இந்த அரசியல்வாதிங்க அவங்களோட கண்ட்ரோலில் நெருங்கணும். இவங்களுக்கு தான் கடன் கொடுக்கணும், இதை கடன் கொடுக்காது, இந்த காசை எப்படி பண்ண அப்படி பண்ண மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து குறைக்கணும். அதை தான் அதிகாரத்துவ தடைகளை நீக்குதல். இதெல்லாம் வந்து இந்தியாவோட கொள்கை, நம்ம அரசாங்கமும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணணும். நம்ம அரசாங்கத்துக்கு இதெல்லாம் தெரியும், இப்படிலாம் பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். அதை சரி செய்யறதுக்கு அரசாங்கம் ஒரு கொள்கையை வடிவமைச்சிருக்கு 2018. அந்த கொள்கை தான் இதெல்லாம் சரிங்களா. புரியுதா? ஓகேங்க, சூப்பர். அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி, அதாவது வறுமையின் பல பரிமாணத்தின் இயல்பு அப்படின்னு பார்க்குறோம். அந்த குறிப்பிட்ட டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லிடுங்க சரிங்களா. கமெண்ட்டு தான் அதிகம் என்கரேஜ் பண்ணும். மற்ற வீடியோஸ்க்குலையும் போய் பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. பை பை.